ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 19 மற்றும் 20 நூற்றாண்டில் வந்து தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், நம்ம நாட்டோட விடுதலை போராட்டத்திற்காக ரொம்ப பேர் பாடுபட்டாங்கன்னு. அதில் வந்து ஒரு சிலர் வந்து விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்துக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கடுமையாக உழைச்சதால தான் வந்து நம்ம நாடு விடுதலை பெற்றிருக்குது. அதுக்கு வந்து எந்தெந்த இயக்கம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, எந்தெந்த இயக்கம் வந்து மக்களுக்கு வந்து அதை பற்றிய நாலேஜை கொடுத்துச்சுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 19 மற்றும் 20 நூற்றாண்டில் வந்து விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட வீரர்களோட ஒரு சில பேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலகர், ராஜாஜி போன்ற தேச தலைவர்கள் வந்து இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு வந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி வந்திருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வேறு சில தலைவர்கள் வந்து அரசியல் சுதந்திரத்திற்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தின் விடுதலைக்காகவும் போராடியிருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரம்ம சமாஜம்னா அதை வந்து ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தாங்க. இந்த மாதிரி தயானந்த சரஸ்வதி அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அரசியல் சுதந்திரங்கிறது வந்து வெறும் சமூக நீதி, சுயமரியாதை, கௌரவம் மட்டும் இல்லை, அந்த கொள்கை வந்து அர்த்தமற்றதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நீதி கட்சி எந்த இடத்துல எந்த நோக்கத்துக்காக தொடங்கினாங்கிறத பற்றி பார்க்கலாம். தென்னிந்திய வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் ஆட்சி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட மெயின் நோக்கம் என்னென்னா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதர்களால் தொடங்கப்பட்ட சமூக இயக்கம். நம்ம நிறையா சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்போம், பிராமணர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து உயர் பதவியில் இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து பிராமணர்கள் மட்டுமே வந்து ஆசிரியர்கள் அந்த மாதிரி உயர் பதவி எல்லாத்துலேயுமே இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தாழ்வாக நடத்துனாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகளை அறவே ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்து தொடங்கப்பட்ட சமூக இயக்கம்தான் நீதி கட்சி. அடுத்தது, நீதி கட்சிக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க, அது என்னென்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீதி கட்சியோட இன்னொரு பேர் தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய அரசியல் கட்சி. இந்த கட்சி வந்து எந்த இயர் தொடங்கப்பட்டதுன்னா 1916. இந்த தோற்றுவித்தவர் யாருன்னா டிஎம் நாயர் மற்றும் தியாகரெட்டி. 1916 டிஎம் நாயர் மற்றும் தியாகரெட்டி ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நீதி கட்சி வந்து தொடக்க காலத்தில் கோரிக்கை மனுக்கள் மூலம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிர்வாகத்தில் அதிக பிரதிநிதித்துவம் கோரியது. அதாவது அரசுக்கு வந்து சின்ன சின்ன கோரிக்கை மனுக்கள் வந்து அமைதியான முறையில் வந்து மனு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிராமணர் அல்லாதவருக்கு வந்து நிறைய இட தரணும், இந்த பதவிகளாக கொடுக்கணும் அப்படின்னு தொடக்க காலத்தில் வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து இந்த மாதிரில பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து, நீதி கட்சி வந்து மொத்தம் 3 இதழ்கள் மூலம் வந்து தன்னோட கருத்துக்களையும் கொள்கைகளையும் வந்து மக்களிடையே எடுத்து கூறியிருக்குது. அந்த 3 பத்திரிகைகள் வந்து என்னென்ன லாங்குவேஜ்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம். தமிழில் இருக்கிற பத்திரிகை பேர் திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ். இந்த கட்சியோட பேர் ஆங்கில பத்திரிகையோட பேர்லேயே ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து, நீதி கட்சியோட ஆட்சி வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி திரு சுப்பராயலு தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிருக்குது. நீதி கட்சி ஆட்சி செஞ்ச டைமில் வந்து எலெக்ஷன் 3 இயர்ஸுக்கு ஒருக்கா வந்து நடத்தியிருக்காங்க. அப்படியே ஆண்டு வந்து சில டைம் வந்து சேமாக வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 1923 நடைபெற்ற தேர்தலையுமே வந்து நீதி கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்குது. 1920 23 நடந்த எலெக்ஷன்லலாம் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் 1926 வந்து தேர்தலில் சுயராஜ்ய கட்சி தான் வந்து வெற்றி பெற்றுது. ஆனால் வந்து அந்த கட்சி ஆட்சி அமைக்க மறுத்தங்காட்டி சுயேட்சை வேட்பாளரான திரு சுப்பராயலு வந்து சுயராஜ்ய கட்சியின் உதவியோடு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து 1930 வந்து நீதி கட்சி வந்து தேர்தலை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சது. அப்போ வந்து யாரோட தலைமையில் ஆட்சி இருந்துச்சுன்னா திருப்பா முனுசாமி நாயுடு அவர்களோட தலைமையில் தான் வந்து ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு 1932 என்ன ஆயிருக்குதுன்னா ஏதோ சம் ப்ராப்ளம்ஸால் இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டு பொப்புளி ராஜாங்கிற ஒருத்தர் வந்து பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி ஊழல் அது இது சம் ப்ராப்ளம் வந்து அதனால் வெற்றி பெற முடியல. 1934 வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது. அப்புறம் வந்து 1937 நடைபெற்ற தேர்தலில் வந்து நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. அந்த அப்போ வந்து தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி வந்து எழவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா பெரியார் வந்து அவரோட சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் வந்து நீதி கட்சியை கொஞ்ச நாளை கொண்டு போயிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக நீதி கட்சி எப்போ வெற்றி பெற்றிருக்குதுன்னா 1930 தான். அப்புறம் 1944 வந்து சேலத்தில் வந்து ஒரு நடைபெற்ற மாநாட்டில் தான் வந்து பெரியார் நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் என பெயர் மாற்றியிருக்கிறாரு. அதாவது கட்சியிலிருந்து மாற்றி திராவிட கழகம்னு பேர் வச்சு அதை வந்து ஒரு சமூக இயக்கமாக மாற்றினது யாருன்னா பெரியார். எந்த இயர்னா 1944. பெரியாரால் தான் வந்து நீதி கட்சி அரசியல் இயக்கங்களிலிருந்து விடுபட்டு சமூக இயக்கமாக மாறியிருக்குது. இதில் எப்பப்போ நடந்துக்குதுன்னு பாருங்கள், கரெக்டாக 3 இயர்ஸ் இருக்கா, 1920, 23, 26, 30, அதுக்கப்புறம் 34 நடந்திருக்குது, 37. இதில் வந்து 20, 23, 30 இந்த 3 வருஷம் வந்து நீதி கட்சி ஜெயிச்சிருக்குது. 1926 சுயராஜ்ய கட்சி, 1934 வந்து காங்கிரஸ் கட்சி வின் பண்ணியிருக்குது. இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீதி கட்சியின் சாதனைகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதோட முக்கியமான சாதனைகள் என்னென்னு பாருங்கள், ஜாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு மற்றும் மத சீர்திருத்தங்களாக அனைவராலும் நினைவு கூறப்படுகின்றது. அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் இடஒதுக்கீடில் வந்து ஜாதி அடிப்படையில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரோன்னு சொல்லி சொன்னது வந்து நீதி கட்சி தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களின் மூலம் கிராம முன்னேற்றம் என்ற புது சகாப்தத்தை அறிமுகப்படுத்தியது. உண்மையிலேயே வந்து குறிப்பிடத்தக்கது தான். பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் வந்து கிராம முன்னேற்றங்கிற ஒரு புதிய சகாப்தத்தை வந்து அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி தான். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வகுப்பினருக்குமே வந்து சமமான பிரதிநிதித்துவம் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை உயர்த்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளை கொண்டு செயல்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சமூக அரசாணை 1921 மற்றும் 1922 பாப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நியமனங்களின் இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தது. வந்து 1924 வந்து பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது எதுக்காகனா ஏதேச்சதிகாரம் செல்வாக்கு அனுகூல தேர்வு முறையை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து இந்த பணியாளர் தேர்வு மையத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. 1924 உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வாணையம் வந்து 1929 வந்து பொதுப்பணி தேர்வாணையமாக மாறியிருக்குது. அதோடய பேரை வந்து மாற்றிட்டாங்க, பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன சாதனைகள் நீதி கட்சி செஞ்சுருக்குதுன்னா, உயர்கல்வி நிறுவனங்களை நெறிப்படுத்துவதற்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் பயன்பெறவும் கமிட்டிகள் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னா, 1925 வந்து ஆந்திர பல்கலைக்கழகமும் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து கோயில் மூலம் வருகின்ற வரவு செலவு கணக்கையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு வந்து கோயிலை வந்து குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1926 வந்து இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது, பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் இயற்றப்பட்டது, தொழிலாளர் நலச்சட்டம் இயற்றப்பட்டது. இதெல்லாமே நீதி கட்சியோட சாதனைகள் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏழைகளுக்கு வந்து இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சென்னையில் வந்து 1000 விளக்கு பகுதியில் தியாகரெட்டி அவர்களால் இலவச மதிய உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. எங்கேனா சென்னை 1000 விளக்கு பகுதியில் யாராலைனா தியாகரெட்டி அவர்களால். நெக்ஸ்ட்டு வந்து ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவ கல்வி வந்து அளிக்கிறதுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்க. என்னென்னா ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவ கல்வி வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க. நீதி கட்சியின் வீழ்ச்சியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீதி கட்சியோட சாதனைகள் பார்த்தோம். இப்போ வந்து நீதி கட்சி வீழ்ச்சியடையிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம். 1937 நீதி கட்சி தோல்வி, ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று இருக்குது. அடுத்து வந்து உலக பொருளாதார பெருமந்தம் நிலவிய காலத்தில் தான் வந்து நீதி கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதால் பொருளாதாரத்தை வந்து நல்ல இதில் கொண்டு போக முடியல. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சமயத்தில் வந்து தேசிய இயக்கம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்ததால் வந்து இந்த கட்சி மேலேயும் மக்கள் நலத்த பணித்திட்டங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அடுத்து வந்து ஒரு சிலர் நல்லவங்க இருந்தாலும் ஒரு சிலரால் வந்து ஜாதி மற்றும் பண செல்வாக்கு வந்து கட்சிக்குள்ளேயே வந்து உயர்வு பெற தொடங்கிருச்சு. இதெல்லாம் தான் வந்து நீதி கட்சி வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து காந்தியடிகளோட தலைமையில் காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற தொடங்கியது வந்து நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீதி கட்சியில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நீதி கட்சினா என்ன, அது வந்து என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதோட சாதனைகள் என்னென்ன, அது ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது, இந்த 4 பாயிண்ட் தான். இதை படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.